அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறாரு, وانفقوا في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கறான். இதுல செலவு செய்யறத பத்தி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க, இந்த சிகரெட்டுக்கு அதுக்கு இதுக்கு நீங்க செலவு செய்யறதெல்லாம் வீண்விடயம். அதே மாதிரி வலா துல்கு பி ஐதிக்கும் இல்ல தகுலுக்கு, உங்க கையாலேயே நீங்க உங்களை அழிவுக்குள்ள கொண்டு வரீங்க, உங்க கையாலேயே நீங்க அழிவுக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சிகரெட் ஒன்றின் விலை இப்ப எவ்வளவு தெரியாது, இந்த நிகழ்ச்சியை நான் இதுக்கு முன்னாடி செய்யும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 28 ரூபா, இப்ப விலை கூடி இருக்காங்க. எவ்வளவு சிகரெட் விலை கோவிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சரி, ஒரு 28 ரூபான்னு வச்சா கூட 10 சிகரெட் 280 ரூபா. சிலர் ஒரு நாளைக்கு 10 அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 அடிக்கிறவங்க 280 ரூபா. அழகான ஒரு பிரியாணி வேண்டி சாப்பிட்ற காசு, ஒரு ஆளுக்கு விருந்து கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு விருந்து கொடுக்கலாம். 10 நாளை ஒரு வருஷம் ஒரு மாசத்தை கணக்கு போட்டா ஒரு பெரிய குடும்பத்துக்கே நீங்க சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு பள்ளிக்கு சந்தா கொடுக்கலாம். இன்னைக்கு சீதனம் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி கிட்ட சொத்து சுரட்டிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சிகரெட்டு குடிக்கிற காசை இந்தியலுக்கு போட்டு வந்தாலே வீடு கட்டிடலாம். ஏன்னா அவர் 1 வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு சிகரெட்டு குடிக்கிறார், 1 வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு சிகரெட்டு குடிக்கிறார். ஒரு 20 வருஷம் 20,16,000 ரூபா அவர் சிகரெட்டு 28 ரூபா விற்கிற காலத்துல இருந்து பார்த்தா. அப்ப சாதாரணமா நம்ம எல்லாருமே கார் வாங்கலாம், நம்ம எல்லாருமே ஆட்டோ வாண்டலாம், நம்ம எல்லாருமே வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாண்டி வைக்கலாம், நம்ம சிகரெட்டுல போட்டு புகையா அனுப்பிக்கிட்டு இருக்கிற அந்த காசை மட்டும் மிச்சம் முடிச்சு பார்த்தா வீண் விரயம். இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த புகைத்தலில் 1 வருட இலங்கை வருமானம் 23 கோடி. இலங்கையின் சிகரெட் கம்பெனியினுடைய ரிப்போர்ட், 1 வருஷத்து இலங்கை வருமானம் சிகரெட்டால மட்டும் புகைத்தலால மட்டும் 23 கோடி. 94% பிரித்தானியா கம்பெனிக்கு தான் போகுது, வெறும் 6% என்ன செய்யறாங்க தெரியுமா, விளம்பரத்துக்கும் சமூக சேவைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சிகரெட் கம்பெனியினுடைய லாபத்தின் வருடாந்த 6% கழிவிலிருந்து இலங்கையில பல சேவைகள் நடக்கும். ஸ்கூலுக்கு மதில் கட்டி கொடுக்கறது, வன்னியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுத்துக்கிறாங்க, நம்புவீங்களா? இந்த சிகரெட் கம்பெனியில காசு வன்னியில 25,000 பேரை கொலை செஞ்சு போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டி கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்து வருமானம் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா, இலங்கையில 25,000 பேர் செத்த உடனே ஸ்கூலுக்கு மதில் கட்டி கொடுக்கறது, பேக்கு வண்டி கொடுக்கறது, போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுக்கறது, இந்த அநாத பிள்ளைகளுக்கு பேக்கு கொடுக்குறாங்க. உங்க அப்பனை எல்லாம் சாவடிச்சிட்டா இதை பட்டிக்கோ, இதான் நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டில் வந்து எல்லா சொத்துக்களையும் புடுங்கி நம்ம வீட்டு பத்திரத்தில் கூட நம்ம கையெழுத்த வேண்டி வச்சுட்டு சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்கோண்டு 50 ரூபா கொடுக்குற மாதிரி 6% சமூக சேவை செஞ்சுட்டு கண்ணை பிடுங்கிட்டு இருக்கிற இந்த சிகரெட் கம்பெனியை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை அவன் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான். 25,000 பேரை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த 25,000 பேரை சிகரெட்டு குடிக்கிறவங்கன்னு தப்பிட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சிகரெட்டு குடிக்கிறவங்களோட இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் அந்த 25,000 பேர். குடிக்கிறவன் மட்டும் போனால் எதுக்கு எனக்கு பிரச்சனை, நான் சும்மா போயிட்டு இருப்பேன். அவன் பஸ்ஸுக்குள்ளே குடித்தா பின் சீட்டில் இருக்கிற ஆளுக்கு சேர்த்து தான் பிரச்சனை. பண்ணிக்கிட்டான். இப்போ பாருங்க, இந்த சிகரெட்டால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சிகரெட் குடிக்கிறதால நம்முடைய உடல் எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஜப்பானில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு செய்கிறாங்க. எப்படி அந்த ஆய்வு அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய நுரையீரலை எடுத்து சுவாசப்பையை எடுத்து அதுக்கு இயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. அந்த நுரையீரல் சுவாசத்தில் இப்போ விரிஞ்சி சுருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி இயற்கை சுவாசம் கொடுத்துட்டு அந்த நுரையீரலுக்கு போயிட்டு டேர்ன் ஆகிட்டு திரும்பி வர்ற அந்த காற்றுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க. சிகரெட்டை வச்சு அதுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. அப்போ அந்த சிகரெட் புகை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த நுரையீரலுக்குள்ளே போயிட்டு டேர்ன் ஆகும். சுவாசிக்கிற நேரம் சிகரெட் குடிக்கிறாங்களுக்கு இதான் நடக்குது. நம்ம சிகரெட் எடுத்து ரெண்டு இழுத்துட்டு விட்டால் எங்கே போயிட்டு வருதாது, நுரையீரலுக்குள்ளே போயிட்டு திரும்ப வருது. இப்படி ஒரு மனிதனுடைய சிகரெட் குடிக்காத ஒரு மனிதனுடைய நுரையீரல் எடுத்து வெறும் 60 சிகரெட்டுகளை கொடுக்குறாங்க. வெறும் 60 சிகரெட்டுகள், நிறைய இல்லை. 60 சிகரெட்டை கொடுத்துட்டா கிட்டத்தட்ட நம்மட ஆக்கள் ஒரு 6 நாளைக்கு சிகரெட் குடிக்காங்கன்னு வைங்க. நுரையீரலை நிறத்தை பாருங்க எப்படி மாறி இருக்கு.
இது சிகரெட் குடிக்காததும் குடிச்சதும். அந்த சிகரெட்டில் உள்ள இருந்து அந்த புகைப்படலங்கள் ஒரு தார் போல நம்முடைய நுரையீரல படிந்திருக்கிறதையும் நாங்கள் சேர்த்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சுவாச குழாயை வெட்டி காட்டுறாங்க. இது சிகரெட் குடிக்காத ஒருவருடைய சுவாச குழாய் எவ்வளவு வெண்மையாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சிகரெட்டை இப்போ குடிக்க விட்ட இந்த சுவாச குழாயை வெட்டி காட்டுறாங்க, அது எவ்வளவுக்கு கருத்து போயிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ஓரம் வெள்ளையாக இருக்குதென்றால் அந்த சிகரெட்டை கொடுக்கறதுக்கு வைத்த அந்த பைப் இருந்த இடம் தானே, அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியில் அந்த பைப்பு வச்ச இடம் வச்சு காட்டுறப்பாங்க. மற்ற புகைப்பட்ட படம் எல்லாம் எப்படி படலமாக படிந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த நிறம் மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம இறைவன் தந்த ஒரு இயந்திரத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாப்பா ஒரு மோட்டர் பைக்கில் வேண்டி தந்துட்டார், நம்ம யாராவது அதுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி ஓடுவோமா? பெட்ரோல் இல்லாட்டி தள்ளிக்கிட்டு போவோம். இறைவன் நமக்கு தந்த ஒரு இயந்திரம், நம்ம நினைச்சு சுவாசிக்கிறது இல்லை, நம்ம தூங்கினாலும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற அற்புதமான இந்த இயந்திரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கிட்ட இருக்குது. அதை பாழாக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் சிகரெட் குடிச்சு மற்றவங்களையும் சிகரெட் குடிக்க வச்சு பாழாக்குறோம். சிகரெட்டில் உள்ள விஷயங்கள் நீங்கள் நெட்டில் தட்டி பார்க்கலாம். இந்த சிகரெட் புகையிலையில் கிட்டத்தட்ட 4000 வகையான நஞ்சுகள் இருக்குது. அதில் குறிப்பாக ஃபில்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சுவருக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்குது. அந்த ஃபில்டரில் நம்ம சுவருக்கு அடிக்கிற பெயிண்ட் அது இருக்குது. அந்த தோல் சாஃப்ட்காக பண்டி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்குது. டொய்லெட் கிளீன் பண்ணுற டொய்லெட் கிளீனர் இருக்குது. பெட்டி அசிட் இருக்குது. லைட்டருக்குள்ளே இருக்கிற அந்த கேஸ் இருக்குது. நஞ்சு இருக்குது. இப்படியான இந்த நச்சு மெழுகு இருக்குது. இப்படியான இந்த நச்சுக்கள் அசிட்டு தார் டொய்லெட் கழுகிறது கரப்பாம்பூச்சி கழிக்கிற மருந்து இது எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் கோயிலை. பஞ்சில் பெயிண்ட், பேப்பரில் பண்டி கொழுப்பு, கோயிலையில் இந்த நஞ்சுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சிகரெட். இதால் பாதிக்கப்படுறது சிகரெட் குடிக்கிறவருக்கு 15% தான், மற்றவர்களுக்கு 85%. சிகரெட் குடிக்கிறவருக்கு வரும் 15% தான். அண்மையில் ஒரு கொலை கேஸ் நடக்குது. ஒருத்தன் பொண்டாட்டி தப்பாக ஒருத்தனோட இருந்துட்டாங்கிறதுக்காக பொண்டாட்டியையும் அறுத்து பிள்ளைங்க 4 பேரையும் சேர்த்து அறுத்துட்டு ஒருத்தன் ஓடி போனான். பொண்டாட்டியையும் அறுத்து 4 பிள்ளையும் அறுத்துட்டான். அவ்வளோ வெட்டினாலும் பரவாயில்ல, இந்த 4 பச்சை குழந்தைகள் உனக்கு என்னடா செய்தது என்று இந்த சமூகமே கண்ணீர் விட்டது. அவன் மட்டும் மக்கள் கையில் கிடைச்சிருந்தா அவனை துண்டு துண்டாக வெட்டியிருப்பாங்க. அவன் ஒரே நாளையில் குடும்பத்தை கொலை செஞ்சுட்டான். ஆனால் சிகரெட் அடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சிகரெட்டை கொண்டு போய் டொய்லெட்டில் அடிச்சுட்டு வாரோம்னா கிட்டால நம்ம பொண்டாட்டி போகிறா டொய்லெட்டுக்கு, நம்ம 5 வயசு புள்ள போகுது டொய்லெட்டுக்கு, நம்ம விட்ட போக அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதைத்தான் சுவாசிக்கணும். நாம் வீட்டில் இருந்து சிகரெட் குடிக்கிறோம், அந்த புகையை பக்கத்தில் இருக்கிற நம்ம குழந்தைகள் தான் சுவாசிக்குது. ஸோ நம்ம தற்கொலையை நம்மளும் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தை கூட சிகரெட் புகையை தாய் சுவாசித்தால் அல்லது சிகரெட்டை தாய் குடித்தால் பாதிக்கப்படுது அப்படி என்று டாக்டர்மார் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வயதி. ஒரு முஸ்லீம் யார் என்றால் அவனுடைய நாவாலின் கையாலும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெறாட்டி அவன்தான் முஸ்லீம் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த சிகரெட்டும் அதால் தான் நடக்குது. இந்த நாவாலையும் கையாலையும் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டாங்களோ அவங்க பசியால் சாப்பிட்டாலும் சரி பசி இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி பலாயக்கரப்பண்ண மசிதனா எங்களோட ஜமா தொழுகைக்கு வரணும்னாங்க. வெங்காய வாசம்ங்கிறது சகனில் நல்ல வாசம், ஆனால் சகனை முடித்ததுக்கு பிறகுதான் அது கூடாத வாசம். சிகரெட்டு வாசம் எப்பவுமே கூடாத வாசம். வெங்காயத்தை சாப்பிட்டாலே பள்ளிக்கு வரணும்னா சிகரெட்டை குடிக்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதுதான் சிகரெட்டு குடித்தவருடையதும் சிகரெட்டு குடிக்காதவருடையதும் நுரையீரல். ஒருவர் சிகரெட்டு குடிக்கும்போது அவர் எடுக்கிற அந்த புகை இருக்குதே, அவர் அந்த புகையை எடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த புகை அவருடைய நுரையீரலை எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால், இந்த புகை அப்படியே நம்ம சுவாசப்பைக்குள்ளே போய் நம்ம நுரையீரலெல்லாம் அப்படியே தொட்டுக்கிட்டு அந்த புகை வெளியில் வருது.
ஒரு மனிதனுடைய நுரையீரலை வெட்டி 150 மில்லி லிட்டர் தாரை கொட்டி விடுறது எவ்வளவு எஃபெக்டோ அவ்வளவு எஃபெக்ட் ஒவ்வொரு வருஷத்திலையும் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குதுண்டா. ஒரு 20 வருஷமா சிகரெட் குடிக்கிறாள் நிலைமையை சிந்திச்சு பாருங்க. 150 மில்லி லிட்டர் தாரை நுரையீரலுக்கே கொட்டி விடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தானா இந்த சிகரெட்டால் ஏற்படுது. அது மட்டுமல்ல மூளையில இரத்த கசிவு ஏற்படுது. இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது. சிகரெட் குடித்து இறந்து போன ஒருத்தருடைய மூளையை வெட்டி பார்க்கறாங்க, ரத்தம் கட்டி கட்டியா இருந்து, அதான் அவர் செட்டு போனதுக்கான காரணம். இவ்வாறு நம்ம மூளையில ரத்தம் உறைஞ்சு போறதுல இருந்து, நம்ம நரம்பு குழாய்கள் எல்லாம் உறைஞ்சு போறதுல இருந்து கேன்சர் வாரது, நிறைய நோய்கள் வாரது. அதே மாதிரி மேக நோய், எய்ட்ஸ் மாதிரியான நோய், மோக நோய், ஆண்மை குறைபாடு, சாப்பாட்டில் டேஸ்ட் இல்லாமல், நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் போறது, முகத்தில் கிழட்டுத்தன்மை புரிகிறது, இப்படியான இந்த நோய்கள் எல்லாம், இந்த பாதிப்புகள் எல்லாம் வாரது இந்த சிகரெட் குடிக்கிறதால. இது வெளியில தெரிகிறது இந்த சிகரெட், இது சாராயத்தால இல்ல, நீங்க பாக்குற இந்த பிக்சர் எல்லாம் சிகரெட்டால. இது வெளியில தெரிகிறது, வெளியிலேயே இவ்வளவு தெரிகிறது என்றால் உள்ளுக்குள்ள எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்மளோட நாக்குல சுவை குறையுது, உதடு கருத்து போகுது, ஓசோன் படலத்தில் ஓட்டை விடுது, டெஸ்ட் இல்லாம போகுது, ஆண்மை குறைவு ஏற்பாடுது, குடும்பத்துக்குள்ள அதனால ஃபேமிலி ப்ராப்ளம் வருது சிகரெட் குடிக்கிறதுனால. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த சிகரெட்டால ஏற்படுதுண்டா. இதை விற்கலாமா, இதை வாங்கலாமா, இதை குடிக்கலாமா, இது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிமுறையா இருக்குமா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த மதுபானம் என்பது. எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய பாவனையும் ஹராம் தான் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி முஸ்னத் அபிஷேபாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நபி தோழர் வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், இன்னாதி அர்தின் பாரிதி, நாங்க ஒரு கூல் கண்ட்ரியில இருந்து வாரோம், நுஆலிஜு ஃபீஹா அலன் ஷதீதா, கடுமையாக வேர்வை சிந்து அங்க உழைக்கிறோம். அதே மாதிரி வஇன்னா நத்தகிது ஷராபம் மின் ஹாதல் கம், கோதுமை ஹலாலான இந்த கோதுமையால அங்க ஒரு குளிர்வானம் கிடைக்குது, ஒரு குடிவானம் கிடைக்குது, அதை குடிச்சுக்கிட்டா எங்களுக்கு எங்க வேலை செஞ்ச களைப்பு போகுது, அந்த குளிரை எங்களால் தாங்க முடியுது, குடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. சாதாயம் குடிக்கிறவங்க அதான் சாட்டு சொல்றாங்க, நாட்டம வேலை செய்யறவங்க, பாடுபட்டு உழைக்கிறவங்க, வெயில வேலை செய்யறவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அன்னைக்கு தூக்கம் வேணும்னா ஒரு போத்தல் அடிச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறவங்க, கூல் கண்ட்ரியில் இருக்கிறவங்க, இந்த கூலுக்கு சாராயம் குடிச்சுதான் ஆகணும் அப்படி என்ன அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களோட நினப்பு. ஏ தேத்தானியை குடிச்சிட்டு இருக்கே இல்லாதான் இருக்குல்ல, ஏன்னா நம்ம முஸ்லீம்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க கூல் கண்ட்ரிகள், இப்படி அவங்க நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ என்ன பேர் சொன்னாலும் சரி, கோதுமையால் செய்தியா, அதை பற்றி பிரச்சனை இல்லை, என்ன செய்யுது அது, ஹல் யுஸ்கிர், அது போதை ஆகுதான்னு கேட்டாங்க. குடிச்சா போதை வருமான்னு கேட்டாங்க. ஓமண்டா விட்டுடுங்க. هفتنا ما حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم ان العطايا حفظ عين واكتساب.